and the Masters of the Universe. No, Adam. இட்டானியாவின் இளவரசன் கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை பாதுகாக்கிறவன். இது வரிப்புலி. எதுக்கும் பயப்படாத என்னுடைய நண்பன். அற்புதமான சில சக்திகள் எனக்கு இருக்குங்கிறது எப்போ தெரிய வந்ததுன்னா, என் வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதா. கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னும் சக்தியே. வரிப்புலி பலசாலியான ஒரு சூரப்புலியா மாறிடுச்சு. இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த வீரன். இந்த ரகசியம் இன்னும் மூணு பேருக்கு தான் தெரியும். அவங்களும் என்னோட சேர்ந்து கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. நாங்க எல்லாரும் தீய சக்தி உள்ள எலுமன் கிட்ட இருந்து கிரேஸ்கல் கோட்டையை பாதுகாக்கிறோம். சொன்னபடி உங்க ஆக்டிவேட்டர் மவுண்ட் க்ரோனால வச்சிட்டு வந்துட்டேன். க்ரோனா தான் இட்டானியாவோட மிகப்பெரிய எரிமலை. அது நெருப்ப கக்க ஆரம்பிச்சதுன்னா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சுடும். வளமான பூமி, ஆடம்பரமான அரண்மனை, எல்லாருமே வெளியேற வேண்டி இருக்கும். அவங்க எல்லாரும் அங்கிருந்து போனதும் நாம கிரேஸ்கல் கோட்டைக்கு போவோம். இப்ப பாரு. என்ன இந்த இடம் இவ்வளவு சூடா இருக்கு? தாத்தா, அதோ அங்க பாருங்க, அந்த எரிமலை வெடிச்சு சிதறிக்கிட்டு இருக்கு. நாம எல்லாரும் எச்சரிப்போம், வா. எப்படியாவது அமைதிப்படுத்தி ஆகும். ஹீமேன் அந்த எரிமலையை வெளியே வராம தடுத்துட்டாரு. நேரம் இல்லை, இல்லைன்னா நான் எப்படியும் ஒரு ஸ்டீம் பாத் எடுத்திருப்பேன். ரொம்ப நன்றி ஹீமேன். நம்மளை விட புத்திசாலியா இருக்கா எஜமானரே? உன்னை விட புத்திசாலின்னு சொல்லு, அதுதான் உண்மை. அவனை தடுக்க என் கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. இந்த ரெண்டு ஹெல்மெட்ஸ வச்சு, இது ரொம்ப முக்கியமானது. நான் அரண்மனைக்குள்ள போய் இளவரசரை கைதியாக்க போறேன். நான் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். நான் இந்த ஹெல்மெட்டை போட்ட உடனே மாயமா மறைஞ்சிடுவேன். இளவரசனை நான் பிடிச்சதும் ஹீமன் கண்டிப்பா தேடி வரும். என்ன இங்க எல்லாம் கண்ணா பின்னான் கிடக்கு? கடைசியா இந்த இடத்தை நீ எப்ப சுத்தம் பண்ண? நான் இது வரைக்கும் இந்த இடத்தை சுத்தம் பண்ணதே கிடையாது. அதெல்லாம் இனி இங்க நடக்காது. இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம். சுத்தம் பண்ண வருஷ கணக்காகும் போல இருக்கே. என்னோட ட்ரிக்ஸ் பேக். இந்த இடத்தை மேஜிக் மூலமா சுத்தம் பண்ண ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கலாம். அடடா, என்ன இது, மந்திர கோலா? இத செயல்படுத்த ஏதாவது சொல்லணுமே. என்ன சொல்றது? ஹீம் கிரீம். இல்ல, அது இல்ல. இப்படி சொல்லலாம், ஏ மந்திர கோலே, இந்த இடத்தை சுத்தம் பண்ணு. என்னோட கட்டளையை நிறைவேத்து. ஐயே, இதுக்கும் கேட்க மாட்டேங்குதே. சரி, கடைசியா முயற்சி பண்ணுவோம். நீ தன்னிச்சையா செயல்பட்டு இந்த அறையை நல்லா சுத்தப்படுத்து. சொல்றத கேக்குது? எங்க அப்பா ரொம்ப புத்திசாலி இளவரசே.
ராயல்ஸுக்கு ஒரு பீப்பர் தேவைப்பட்டது, அதுக்காக இத கண்டுபிடிச்சிருக்காரு. பீப்பர், இதனால என்ன பயன்? எது பறந்தாலும் இது காட்டி கொடுத்துரும். புரிஞ்சுதா? என்ன யாராவது காப்பாத்துங்க. யார் அது? வேற யாரு, மாயன் தான். பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். என்னால நம்பவே முடியல, என் வாழ் உண்மையாவே மறைஞ்சிடுச்சா? நான் தப்பு பண்ணிட்டேன், இத வீரபத்ரன் கிட்ட சொல்லிடாதீங்க. உங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு? வாழ் மறைஞ்சு போச்சு அவ்வளவுதானே? அது திரும்பவும் அவன் கொண்டு வந்துட போறா. ஆனா திரும்ப எப்படி கொண்டு வரதுன்னு தெரியலையே. காவலாளிகளை தயாரா இருக்க சொல்லு. எலும்பனோட டூம் பஸ்டர் காட்டுக்குள்ள வந்திருக்கு, அவ இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். இதோ உடனே புறப்படுறேன். இளவரசே, ஹீமேனுக்கான நேரம் வந்துருச்சு. ஹீமேனா? நீங்க முன்னாடி போங்க, நான் இங்கிருந்து இப்போ பின்னாடியே வந்துடுறேன். என்ன மாட்டி விடாம இருந்ததுக்கு நன்றி இளவரசே. அது போகட்டும், விடு. என்னோட வாளை எப்படியும் கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு புரியுது. அது இல்லாம நீங்க இப்ப எப்படி? என்ன அது சத்தம்? இந்த சத்தத்தை கேட்ட யாரும் உள்ள வந்த மாதிரி இருக்கு. எலும்பா, நீ எப்படி இங்க வந்த? நாம எப்படி இங்கிருந்து வெளியே போக போறோமோ அப்படித்தான். எப்படியாவது தப்பிக்கணுமே. நீங்க திரும்பவும் அசைய ஆரம்பிச்சது உங்க ஆளுங்க கிட்ட சொல்லுங்க. அப்படி அவங்களுக்கு உங்க இளவரசர் வேணும்னா ஹீமேன அனுப்பி வைக்க சொல்லுங்க. நாங்க பான்ஷி காட்டுக்குள்ள இருப்போம். இந்த மாதிரிதான் என்னோட மந்திரக்கோள் இளவரசர் வாழ்ல பட்டு மறைஞ்சே போயிடுச்சு. என்கிட்ட ஏன் இந்த விஷயத்த மறைச்ச? அப்ப சொல்றதுக்கு நான் பயப்பட்டேன். மாயன், ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுனால அதுக்கு தீர்வு கிடைச்சிடாது. இளவரசரோட வாழ வேற ஒரு காலத்துக்கு அனுப்பிட்டீங்க. அது திருப்பி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அந்த காலத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்கு. ஆனா அந்த கடந்த காலத்துக்கு போகிற வழியில நிறைய ஆபத்துகளும் இருக்கு. என்னால உங்களை காப்பாத்த முடியாது. இன்னும் பல விதத்துல உதவி செய்யலாம். உங்களுக்காக வேற ஒரு வேலை வச்சிருக்கேன். புரிஞ்சிடா வரிப்புலி, இந்த வேலையை நம்ம ரெண்டு பேரும் தான் செஞ்சாகணும். இந்த கால பயணிக்குள்ள போங்க. எல்லாரும் ஹீமேனுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது பீப்பர் கருவியாச்சே. எது பறந்தாலும் இது தாம் பக்கம் இழுத்துடும் லீலா சொன்னாலே. ஒருவேளை இதை நான் வச்சு பறவை மனிதனை ஈர்த்திடலாமோ? இது சீக்கிரம் பறவை மனிதனை கொண்டு வந்துட்டா நல்லது, இல்லனா நரிவாழ்கள் வந்துடும். இது கிட்டத்தட்ட ஹியூமன் மாதிரியே உருவாகிட்டு வருது. மாயனும் வரிப்புலியும் ஏன் இன்னும் வரல? கொஞ்சம் சீக்கிரம் வரியா? ஏ, அவசரப்படுத்துற.
இதுதான் கடந்த காலமா? பார்க்க இந்த இடம் பூரா ரொம்ப பசுமையா இருக்கு. அது வேற ஒரு ஸ்வாம்ப் ஹாப்பர் தான், நீ ஒண்ணு பயப்படாத. என்ன பேசுற, எப்படி பயப்படாம இருக்க முடியும்? அது ஒரு 100 வருஷம் தாண்டி வந்து காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம். நீ பயப்படாத வரிப்புலி, உன்னை காப்பாத்த நான் என் மேஜிக்க பயன்படுத்துறேன். உன்னோட மேஜிக்கா? உலகத்திலேயே அதோட பெரிய கொடுமை எதுவும் கிடையாது. ராட்சச மனிதனா? என்னோட ஹேட் மாதிரி அவன் போட்டு இருக்கானே. அந்த வாள் அவன் கையில இல்ல இருக்கு. அவன் கையில இருந்து அதை எப்படி நாம அடைய முடியும்? மத்தவங்க கிட்ட உனக்கு ஏதாவது வேணும்னா அமைதியா கேளுன்னு வீரபத்ரன் சொல்லிருக்காரு. இவன் கிட்ட அப்படி போய் கேளுன்னு அவன் சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. சார் மன்னிக்கணும், எங்களோட வாள் உங்க கிட்ட இருக்கு, அதை கொஞ்சம் கொடுக்க முடியுமா? உங்களை நான் தப்பா எடை போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ரோபோ வேலை செய்தான் பாப்போம். நினைச்சதை விட நல்லா வேலை செய்யும். இப்போ கிரேஸ்கல்லுக்கு திரும்பி போவோம். அப்படி இருந்தாலும் வாழை எடுக்க வேண்டியது அவசியமா இருந்தது இல்ல? தப்பிச்சோம். அந்த வாள் உங்களுக்கு கிடைச்சதா? நல்ல வேளை இத கொண்டு வந்துட்டீங்க. இப்ப நாம அடுத்த வேளை ஆரம்பிப்போம். என்னது ஹீமன் வந்துட்டீங்களா? ஆனா இது இல்லாம எப்படி? இல்ல இல்ல, இது ஹீமன் மாதிரி இருக்கிற ஒரு ரோபோ. எலும்ப நம்மளை ஏமாத்தின மாதிரி நாம அவனை ஏமாத்துவோம். மாட்டிக்கிட்டு இப்ப நம்ம ரோபோவை வச்சு விளையாட்டு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அட்டாக் ட்ராக், உன்னோட சென்சாரை பயன்படுத்தி எலும்பனை கண்டுபிடி. புரிஞ்சது, நீங்க சொன்னபடியே கண்டுபிடிக்கிறேன். முடிஞ்ச அவனை தடுக்க முயற்சி பண்ண. என்ன நீங்க முயற்சி பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க? நான் எங்க நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு ஹீமேன வர வைப்பேன். அதுக்கப்புறம் இட்டானியா நம்ம கையில. யாரோடதுன்னு சொன்ன? அது அது வந்து உங்களோடதுன்னு சொல்ல வந்தேன்.
இதோ வந்துட்டான். பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏ வால் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டியா? இதோ இங்க இருக்கு. அதை இங்க தூக்கி போடுங்க. உதவிக்கு ரொம்ப நன்றி மாயன். அப்படியே உள்ள நுழைஞ்சு வந்துட்டேன். நமக்கு எந்த கவலையும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இனிமே பிரயோஜனம் இதை இழுத்து உடைச்சிட வேண்டியது. எனக்கு எலும்பனோட தீக்க வேண்டிய கணக்கு ஒன்னு பாக்கி இருக்கு. அவன் மாட்டிக்கிட்டா. இதுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நாம திரும்பவும் சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. பேச்சே வரலையா? ஒரு கல்லா மாறத பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன இது? வேற ஒண்ணு இல்ல ரோபோ. இனி தானா இளவரச வந்துருவான். சீக்கிரம் கொகைக்கு போவோம். அவசரப்படாத எலும்பா. இமேன் சுரங்க சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் நீ இந்த குண்டுக்குள்ளேயே இரு. இனி நாம ரெண்டு பேரும் மோதிய தீரணும். என்னோட மாய ஹெல்மெட் இத போட்டதுக்கு அப்புறம் நீ என்ன எப்படி பிடிக்கிறேன்னு பாக்கற. எலும்பா, என்ன நான் உன் கண்ணுக்கு தெரியலையா? நீ என் கண்ணுக்கு தெரியலனா என்ன? எப்படியும் உன்னை பிடிச்சிடுவேன். இதோ இங்க இருக்கேன். உன்னை பிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு. அது என்னன்னு இப்ப காட்டுற. சட்டையை கூட. இல்ல, இனிமே இது உன்கிட்ட இருக்கக்கூடாது. என்னோட அந்த ஆயுதம் உன்னை கவனிச்சுக்கோ. இது உங்களுக்கு தேவதா எஜமானரே. எலும்பாடி எப்படி போக வச்சீங்க? மாயனோட துணியை எலும்ப மேல போத்தும் போது உங்களோட பீப்பர் அதுல மாட்டிட்டேன்.
ஆஹா பிரம்மாதமான யோசனை. நாம புறப்படுவோம் ஹீமன். அரண்மனைக்கு திரும்ப போய் நம்ம ராஜா கிட்ட நடந்தத சொல்லுவோம். நீ திரும்பி போனது முதல்ல உன் ரூம சுத்தம் பண்ணு. ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி எனக்கு நானே உதவி செஞ்சுக்கணுமே. மாயன் இல்ல இல்ல சும்மா அப்படியே மாயன் இல்ல அதல்ல மேஜிக் எல்லாம் பயன்படுத்த கூடாது அது தப்புன்னு சொல்ல வந்தேன். மாயன் இந்த மாயன் இனி மேஜிக்ன்ற வார்த்தையே பயன்படுத்த மாட்டான். நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். சக்தி மட்டுமே இருக்கிறதுனால ஹீமேனை இந்த பிரபஞ்சத்தோட வீரன்னு நாம சொல்லல. பலசாலியா இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அதை விட மேலான விஷயம் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு கதையில பாத்தீங்கன்னா ஹீமன் எலும்பன தோக்கடிக்க தான் பலத்தை விட இன்னொன்னையும் பயன்படுத்தினாரு. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? சரியா சொன்னீங்க, அது அவருடைய புத்தி கூர்மை தான். புரிஞ்சதில்ல? அதனால உடம்ப பலப்படுத்துற மாதிரி புத்தியையும் பலப்படுத்தலாம். இது உங்களுக்கு மேலும் சக்தியை கொடுக்கும்.